Welcome to our village. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல சூப்பரான ஸ்வீட் ஐட்டம் தான் செய்ய போறோம். ஸ்வீட்டா காத்தே என்ன ஸ்வீட் இது காத்தே? வேற ஒண்ணு இல்ல மைசூர் பாக்கு தான் நீ செய்ய போறோம். மைசூர் பாக்கா? ஆமா எனக்கு ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான டேஸ்டா மைசூர் பாக்கு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் பாப்போம். மைசூர் பாக்கு செய்யறதுக்கு முதல்ல கடாய் சேச்சு அடுத்து எண்ணெய் ஊத்திடலாம். கடல மாவை நல்லா ஜெலிச்சேத்துறாங்க. கடல மாவு அப்படிதான் போயிருக்கும். ரொம்ப நைஸா ஆச்சா இல்ல கொஞ்சம் ஈரமா இருந்து ஆச்சா அப்படிதான் போதும். கேட்டியா சோ காமன். ஆமா போட்டு பா. அது மாவு ஜாலடியா இருக்குது காத்தி. நல்லா ஜெலி நல்லா இருக்கு. அது ஜீரா காசத்துக்கு முதல்ல தண்ணி ஊத்திடலாம். அடுத்து சக்கரை போடலாம். நாங்களே ஆச்சு ஓடினு இன்னும் ரெண்டு பேர் பாவா இத பாத்தலாமா? ஆ எடுப்பா. ஆ பாக வந்துச்சு. ஆ இறங்குப்பா. கரெக்ட்டா மைண்டா ஒட்டுதுனா. ஜீரா தண்ணி நல்லா ரெடி ஆச்சுங்க. அடுத்து ஜெல்ச்சி எடுத்த கல்ல வாசத்துலாம். அடுத்து அந்த பாவு இது பண்ணதுல வந்து எண்ணெய் ஊத்திடணுமா? அடிக்கிட்டுதான் காட்டு மீன். மைசூர் பாக்குனே ட்ரே வாங்கிடுவீங்களா? இதுல பதம் வந்த பிற்பாடு ஊத்திடுவோம். ஊத்திட்டு நல்லா மொழிட்டு கட் பண்ணி வேண்டியது. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் போட்டு எண்ணெய் போடுவோம். சரிண்ணா, ஏன்னா இப்போ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசம் இந்த எண்ணெய் போட்டு சுற்றி போட்டோன்னு வச்சுக்கோ. ஓகே, சுற்றி போட்டு சென்டரில் பேப்பர் போட்டு இதில் வந்து மைசூர் பாக்கு பாவத்தை இது ஊற்றணுமா? ஊற்றிட்டு பாவு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் ஆட்டன்னு கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான் மைசூர் பாக்கு. அவ்வளோதான் மைசூர் பாக்கு ரெடி. இதெல்லாம் கொஞ்சம் பேப்பர் பேப்பருங்க. இதே வீட்டில் செய்யணும். என்னென்ன பண்ணுறது? வீட்டில் இந்த கிண்ண மாதிரி இருந்தால் போதும். அதில் செஞ்சிடலாம். நம்ம சாப்பிட்ற தட்டுக்குது இல்லை, அதில் செஞ்சிடலாம். அதில் ஊற்றிட்டு கட் பண்ணி வேண்டியதுதான். அவ்வளோதான், இறக்கலாம். அது அங்கே பெஞ்சு வரும். இது விடு. மைசூர் பாக்குறியா? கத்தி இருக்கு, சின்ன கத்தி இருக்கு. மாதிரி எவ்வளோ கஷ்டம் தெரியுதா? எவ்வளோ கஷ்டம் அடிக்கிறதா? அடிக்கணும் உள்ளலாம் அந்த மாதிரி பண்ணாத. மேலே கரெக்டாக ஒரே மாதிரி லெவல் பண்ணிட்டு லெவல் பண்ண வேண்டியதான். ஆமாம், கட் பண்ண வேண்டியதான். கட் பண்ணுறது எப்போ? இப்போ தான் ஆறணும், கொஞ்ச நேரம் ஆறணும். கட் பண்ணு கேமரா انا இது மைசூர் பாக் கேக்கு அளவு இருக்குதா ஸ்கேல் ஆகுதா ஆமா ஆமா இப்படி ஸ்கேல்ல புடி போட ஸ்கேல்ல புடியா கட் மாதிரி பண்ணனும்னா அருமை அவ்வளவுதான் நம்ம விக்க போறோம் கட்டமாகுது இல்ல விக்க போறோம் காத்தி அவரே ஆசை ஆசை என்னத்துக்கு ஒரு பீஸ் அடியில எடுத்து எடுத்துடா சாப்பிடு சாப்பிடு நமக்கு இல்ல சூடாக்குதா ஒண்ணா சூடா இல்ல கட்டனா என்ன நிமிஷம் சூடா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இது ஆவணும் ஆறணும் ஆறணும் என்ன ஓகே அவ்வளவுதாங்க பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி மைசூர் பாக்க வெட்டி கரெக்டா முடிஞ்சிச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் யாருக்கு சீர் பர்த்டே கொண்டாட்டம் நல்லா கட் பண்ணி எடுத்துச்சு மைசூர் பாக் சைஸ்க்கு அப்படியே ஆற வைக்கலாமா ஆற வைக்கலாம் இது கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆற வச்சிரோம் மைசூர் பாக் வந்து நல்ல கேக் மாதிரி கட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறிச்சிங்க இது அப்படியே வந்து கவுத்துலாம் இப்போ அப்படியே திருப்பி கவுக்கணும் கட் கரெக்டா இப்படி இது அந்த பக்கம் போ ட்ரே எடு மாடின மாதிரி கட்டி கட்டிட்டா இதெல்லாம் சஸ் சஸ் டோன் டோன் மைசூர் பாக்கு இங்க பாருங்க என்ன வந்து தடவன ரேஷன் இதான் டேல ஒட்டாம வந்திருக்கு ஓபனா வந்திருக்கு பத்தியா ஓபனா வந்திருக்கா ஓ பீஸ் பீஸா கட் பண்ணி ஏத்துறணும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்னா கட்டனா பயங்கரமா என்ன இங்க அப்படியே அப்படியே பீஸ் எப்படி வருது பார்த்தியா அம்மா பயமா வருது பாரு அப்படியே பாரு இது இன்னும் ரெண்டு பீஸா ஏய் என்ன ஃப்ளோரா இருக்கு பாமா மூணு லைன் கட் பண்ணிட்டா ரெண்டு லைனா நான் நாக்க கட் பண்றாரு இவரா மாஸ்டர் அவ்வளவுதாங்க சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி ஆயிச்சு வாங்க எப்படி ரீடெஸ்ட் பண்ணி பாப்போம் சாப்பிடு சென்டர் பீஸ் எப்படி சென்டர் பீஸ் சும்மா சாப்பிட்டா டேஸ்டா ஐயா மைசூர் பாக்குனா இதுதான் எவ்வளோ டேஸ்ட் இருக்குது பார்த்தியா டேஸ்ட் நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சக்கரை கொஞ்சம் அதிகமாக போடும் நம்ம ஆனால் டேஸ்ட்டு அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சி அப்படியே உள்ள போகுது ஆ இது ஆமாம் பெரிய பீஸே பார்த்து எடுக்கிறான் பாரு ஒரே வயலில் போட்டுறான்டா சூப்பராக அப்படியே போயிடுது மறந்து போயிடணும் ரொம்பவே டேஸ்டான மைசூர் பாக்கு தாங்க செஞ்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.